ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் ஏபி அண்ட் சிடி அப்படின்றது டூ பேரலல் கார்ட்ஸ் வித் சென்டர் ஓ அண்ட் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் சச் தட் ஏபி கோட்டு 16 சென்டிமீட்டர் அண்ட் சிடி கோட்டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ட்ஸ். இப்போ இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் முதல்ல இப்படி எடுத்துக்கணும். இதோட சென்டர் வந்து ஓ இந்த இடத்துல இருக்குது. இதில் இவங்க கொடுத்துருக்க மாதிரி நமக்கு வந்து ஏபி அண்ட் சிடின்னு ரெண்டு பேரலல் கார்ட்ஸ் இருக்கு. ஏபி வந்து 16, இது பெருசா இருக்கு, அண்ட் சிடி வந்து 12, இது சின்னதா இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு பேரலல் கார்ட்ஸ் வரையும் போது ஒரு கார்டு வந்து நான் இங்க வரைகிறேன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து இந்த பக்கம் வரையணும். அப்போ இதுல எது பெருசா இருக்கோ அதுதான் ஏபி. ஸோ ஏபி அப்படின்றது இந்த இடத்துல போடணும் அண்ட் சிடி அப்படின்றது இந்த இடத்துல போடணும். இப்போ நம்ம வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும், இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணணும். இது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு இடத்துல மீட் பண்ணுது இல்லையா. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட்டை இந்த இடத்துல இ அப்படின்னும் இந்த பாயிண்ட்டை எஃப் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து தியரம் படி பர்பெண்டிகுலராக இருக்கிறது வந்து பைசெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இது இந்த ரேடியஸை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஏஓன்றதும் ரேடியஸ், சிஓ அப்படின்றதும் ரேடியஸ். ஸோ நம்ம தனித்தனியாக ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம வந்து ஓஇ அண்ட் ஓஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த கேப் இஎஃப் அப்படின்றது தான் வந்து அவங்க கேட்ட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ஸ். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளில் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஓ. இப்போது ஏபி அப்படின்றது ஒரு கார்டு, அது வந்து நம்ம இந்த இடத்துல ஏபி அப்படின்னு போட்டாச்சு ஆஸ் யூஷுவல். பட் இப்போ சிடியை வந்து நான் இதே சைடு போட போகிறது கிடையாது, அதர் சைடு போட போகிறேன். ஏன்னா அதுவும் வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதர் சைடு இந்த மாதிரி போடலாம் சிடி. இப்போ ஸ்டில் ரெண்டுமே வந்து பேரலல் தான். ஸோ இதை நான் சிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணால் இது மாதிரி வரும், அண்ட் திருப்பி இந்த அதர் கார்டுக்கும் பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ 90 டிகிரி சிம்பிள்ங்கிறதுல இப்படி போட்டாச்சு, பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ரேடியஸ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஓஏ அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ரேடியஸ், இந்த சிஓ அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ரேடியஸ். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி இந்த வேல்யூலாம் மார்க் பண்ணுறோம். ஏபின்றது 16 இல்லையா, அப்போ இது வந்து ஏன்றது பாதி 8 இருக்கும். அதேமாதிரி சிடின்றது 12, அப்போ அதில் பாதி இது வந்து 6 இருக்கும். அண்ட் ரேடியஸ் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 10, அதே மாதிரி இந்த லைனும் வந்து 10, இங்கே அதே மாதிரி இது வந்து 10, இது வந்து 10. இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம இதை இ அண்ட் எஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த கற்பனைகள் மீட் ஆகிறது வந்து இது இ, இது வந்து எஃப். இப்போ பாருங்கள், இப்போ ஏபி வந்து 16, அப்போ இது வந்து 8 அப்படின்னு வரும். அதே மாதிரி சிடி அப்படின்றது வந்து 12, அப்போ இது வந்து பாதி எடுத்தால் 6 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து சென்டர் ஓ இருக்குது. இப்போ நம்ம ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பட் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார்டு அப்படின்றது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், அதாவது ஓஇ அண்ட் ஓஎஃப் ஆட் பண்ணணும். இப்படி இந்த இடத்துல நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ நம்ம ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன் ட்ரையாங்கிள் ஓங்கிறத ஓன்னு போட்டுக்கலாம். ஓஏஇ இந்த ட்ரையாங்கிளில் ஓஏஇயில் பார்த்தீங்கன்னா நம்ம பைதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் ஓஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஓ ஸ்கொயர். அதே தான் இங்கேயும் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இன் ட்ரையாங்கிள் இந்த இடத்துல ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஓ ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இதே தான், ரெண்டுமே சேம் ட்ரையாங்கிள் தான். பட் கொஷின் மட்டும் வேறு வேறு இடத்துல இருக்குது. இந்த கார்ட் சிடியோட கொஷின் ஏஇ அப்படின்றது 8. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஓஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து ஓஇ ஸ்கொயர் அப்படின்றது 100 மைனஸ் இந்த 8 ஸ்கொயர் வந்து 64 அதர் சைட் போயிடும். ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் நமக்கு வந்து 36 வரும். ஸோ ஓஇ அப்படின்றது √36 விச் இஸ் 6. அப்போ நம்ம ஓஇ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஓசிஎஃப் ரெண்டுதுலையுமே ஓசிஎஃப் தான் ரெண்டு டயக்ராம்லையும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா CF ஸ்கொயர் ப்ளஸ் FO ஸ்கொயர் ஈக்குவல் டு CO ஸ்கொயர். CF அப்படின்றது 6. ஸோ 6 ஸ்கொயர்
plus FO அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் C1ன்றது ஒன்ஸ் அகைன் ரேடியஸ் சோ 10 ஸ்கொயர் இப்போ இதில இருந்து FO ஸ்கொயர் அப்படின்றது 100 minus 36 சோ FO அப்படின்றது இது 64 வரும் இதுக்கு ரூட் எடுக்கணும் அப்போ இதோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர் FO or OF இந்த சேம் தான் இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம கேஸ் 1 அப்படின எடுத்துக்க போறோம் இத வந்து நம்ம கேஸ் 2 அப்படின எடுத்துக்க போறோம் சோ கேஸ் 1 ல பாத்தீங்கன்னா EF அப்படிங்கிறது OF minus OE சோ கேஸ் 1 இத தனியா வொர்க் அவுட் பண்ண போறோம் EF அப்படிங்கிறது OF minus OE அப்ப என்ன ஆகும் பாருங்க OF அப்படிங்கிறது வந்து 8 OE-ன்றது 6 சப்ட்ராக்ஷன் பண்ணா 2 சென்டிமீட்டர் பட் இதுவே கேஸ் 2 ல வந்து EF அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணனும் EF அப்படிங்கிறது EO plus OF or OE plus OF OE plus OF so 6 plus 8 which is equal to 14 centimeter so நமக்கு क्वेश्चन ல வந்து இந்த parallel chords அப்படிதா கொடுத்திருக்காங்கலே தவிர அது ரெண்டு சேம் சைடா of the center or opposite side னு கொடுக்கல அதனால நம்ம ரெண்டு கேஸையும் எடுத்து வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் so இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் பாசிபிள் so ரெண்டுமே சேம் சைடா இருக்கு if two chords are on the same side அப்படினா 2 சென்டிமீட்டர் so இந்த இடத்துல அது எழுதிடலாம் இந்த இடத்துல வந்து AB and CD on same side இது வந்து AB and CD on opposite side அதாவது opposite side of center O இது same side of center O அப்படினு சொல்லி நம்ம ரெண்டு கேஸ் தனித்தனியா போட்டுறோம் சோ சேம் சைடா இருக்கும்போது the distance between both the chords வந்து 2 cm opposite side-ஆ இருக்கும்போது distance between two chords வந்து 14 cm